ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு பேசும் கிளம் நிகழ்ச்சியினூடாக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ஐபிசி தமிழ் வானொலியினூடாக உங்களோடு இணைந்திருக்கிறோம். ஸ்ரீலங்காவினுடைய அரசியல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னரான அரசியல் என்பது தமிழர்களை பொறுத்தவரை ஏராளமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. அதை பற்றி ஒவ்வொரு நாளும் அது சார்ந்திருக்கக்கூடியவர்களோடு நிறைய விடயங்களை பேசுகிறோம். ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு, தேர்தலுக்கு முன்னர் இந்த தேர்தலை நாங்கள் வெற்றி பெற்றால் நிறைய விடயங்களை செய்வோம் என்று மக்கள் முன் வந்து வாக்குறுதிகளை கொடுத்திருக்கக்கூடிய சில பிரதிநிதிகள் வாக்குகளை போதிய அளவு பெறாத காரணத்தினால் இந்த முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படாமல் ஒரு துரதிருஷ்டவசமான நிலையை சந்தித்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் இன்னமும் செயற்படக்கூடிய செயற்பாட்டாளர்களாகவோ அல்லது அரசியலிலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடியவர்களாகவோ கூட மாறியிருக்கலாம். அப்படி கடந்த காலத்திலே தமிழ் தேசிய அரசியலே நீக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பங்கை வகித்துக் கொண்டிருந்தவர். ஆனால் இந்த தேர்தலிலே அவர்களுக்கு என்ன ஆனது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களோடு இன்னும் சில செயற்பாடுகள் அவர்கள் மேற்கொள்கிறார்களா என்கின்ற பல விடயங்களை அறிந்து கொள்வதற்காக இன்றைய தினம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றாக இருக்கும் இபிஆர்எஃப்னுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக இணைந்து கொள்ளப் போகிறோம். காணொலியினூடாக இணைந்து கொள்கிறார். வணக்கம். இந்த தேர்தலுக்கு முன்னர் பரவலாக பேசப்பட்டது உங்களுடைய கூட்டணி தொடர்பில். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டணியாக, குறுகிய காலத்திலே மக்கள் மத்தியிலே வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு கூட்டணியாக அல்லது வாக்குகளை பிரிக்கின்ற ஒரு கூட்டணியாக இது இருந்து விடலாம் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் சுரேஷ் பிரேமச்சந்திரனை நாங்கள் எடுத்து பார்த்தால் கடந்த தேர்தல்களில் அவர் தோல்வியடைந்திருக்கிறார். இருந்தாலும் இபிஆர்எஃப்னுடைய பிரதிநிதித்துவம் என்பது கடந்த தேர்தல்களில் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமாக இபிஆர்எஃப் என்கின்ற உங்களுடைய கட்சியும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் உங்களை மாத்திரம் நிராகரிக்காமல் உங்களுடைய கட்சியையும் சேர்த்து நிராகரித்து விட்டார்களா? நான் இபிஆர்எஃப் கட்சியை நிராகரித்தது என்பதிலும் விட இது ஒரு புதிய, இந்த எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என்பது ஒரு புதிய கூட்டணி. நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய மக்கள் எவ்வளவு தூரம் எங்களில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்ன சில கேள்விகள் இருக்கிறது. முக்கியமான காரணம் ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு மாற்று சக்தியாக எங்களை நிலைநிறுத்தி கொண்டாலும் கூட ஒரு மாற்றென்று பல்வேறுபட்ட தரப்பினர் செயற்பட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் எல்லோரும் ஒரு சிதறுப்பட்டு இருந்த ஒரு சூழ்நிலை மக்களுக்கு ஏற்புடைய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கவில்லை. அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது அரசாங்கம் ஒரு புதிய வியூகத்தை வகுத்து வாக்குகளை மிக பெருமளவில் எவ்வாறு கவர்ந்தெடுப்பது, பல்வேறுபட்ட யுக்திகளை அவர்கள் பாவித்தார்கள். அதன் காரணமாகவும் வந்து வாக்குகள் சிதறப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. ஆகவே முக்கியமாக நாங்கள் மிக கடுமையாக கடந்த தேர்தலில் நாங்கள் வேலைகள் செய்து இருந்த பொழுதும் கூட எங்களால் ஒட்டுமொத்தமான வாக்குகள் எங்களை ஒரு ஆசனத்தில் தான் எடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஒரு 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 குறிக்கப்பட்ட ஒரு இரண்டு மாசத்துக்குள், இரண்டு மாசம் கூட இல்லை, நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய கட்சியை ஆரம்பித்து 6 மாசம், அதுக்கு பின்னாடி கொரோனா பிரச்சனைகள் போன்றவற்றால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது. அதே சமயம் அந்த காலகட்டத்தில் அரசாங்கம் நிறைய காசை ஒதுக்கி தன்னுடைய ஆட்கள் ஊடாக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் நிச்சயமாக மக்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லோரும் பிரிந்து பிரிந்து போய் நிற்கிறார்கள். ஆகவே அந்த ஒரு நேரத்தில் அவர்கள் தங்களது வேலை வாய்ப்புகள், தங்களது அன்றாட பிரச்சனைகளுக்கு யார் உதவி செய்வார்கள் என்ற ஒரு கோணத்தில் தான் மக்கள் இந்த தேர்தலை அணுகியிருக்கிறார்கள் என்று சொல்ல தோன்றுகின்றது. ஆகவே அது இபிஆர்எஃப்க்கும் அது ஒரு செட்பேக்காக, ஒரு பின்னடைவாக நிச்சயமாக இருந்தது என்பதுதான் உண்மை. நீங்கள் குறிப்பிட மக்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்குறது, அன்றாட பிரச்சனைக்காக மக்கள் போயிருக்கிறார்கள் என்றால் இபிஆர்எஃப் அந்த பிரச்சனைகள் தொடர்பில் கரிசன கொள்ள இல்லையோ? இப்ப அதான் நாங்கள் நான் திரும்பவும் சொல்வதாக இருந்தால், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக கடந்த காலத்தில் சிவசக்தி ஆனந்த் இருந்தார். வன்னி பிராந்தியத்தில் அவர் இயன்ற வரையில் அவர் வேலைகள் செய்திருந்தாலும் கூட, நிச்சயமாக வர்மனே வன்னி அல்ல, யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கு வரையில் அது ஒரே விதமாக வாக்குகள் சிதறடிக்கப்பட்ட நிலை. அரசாங்கம் தனக்கு சாதகமான ஆட்களை வன்னியிலும் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கிலும் அவர்கள் பெற்றுக்கொண்ட நிலைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் ஒரு புதிய வியூகத்தில் திட்டமிட்டு வேலை செய்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் பலிக்கடாக்கள் ஆகியிருக்கிறோம் என்பது உண்மைதான். இன்னொரு பக்கம் அந்த அரசாங்கத்தினுடைய திட்டம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாக்குகள் சிதறடிக்கப்பட்டது என்பது உண்மை. தேர்தலுக்கு முன்னர் உங்களோடு கூட அல்லது உங்களுடைய பங்காளி கட்சிகளோடு நாங்கள் செவ்விகளை காண்கின்ற வேளையிலும் இது பேசப்பட்டிருந்தது.
நீங்கள் உட்பட எல்லாருமே இந்த முறை தமிழ் மக்களுடைய வாக்குகளை சிதறடிக்கிறீங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு ஆசனம். மறுபுறத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இரண்டு ஆசனங்கள், மறுபுறத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 10, இந்த முறை ஆசனங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் பலவீனப்படுத்துகின்ற விடயம். எனவே தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி இபிஆர்எல்எஃப் உட்பட நீங்கள் எல்லாரும் வாக்குகளை சிதறடிக்கிறீங்க, நீங்கள் சிங்களத்திற்கு உகந்த ஒரு சூழலை உருவாக்குறீங்க என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது எல்லாம் முன்வைக்கப்பட்டதே சுரேஷ் பிரேமச்சந்திரன்? எல்லோர் மீதும் நீங்கள் சொல்ற அதே குற்றச்சாட்டு எல்லோர் மீதும் முன்வைக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீதும் முன்வைக்கப்பட்டது, எங்கள் மீதும் முன்வைக்கப்பட்டது, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மீதும் முன்வைக்கப்பட்டது, எல்லோர் மீதும் இந்த இந்த பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டது என்பது உண்மை. ஆனாலும் கூட வந்து தமிழ் மக்கள் தேசிய கூட்டமைப்பு என்பது என்னை பொறுத்தவரையில் ஒப்பீட்டு ரீதியில் நாங்கள் ஒரு புதிய அணியாக இருந்தோம். ஆகவே அந்த வகையில் எங்களுக்கு எல்லாவற்றையும் மீறி நாங்கள் வாக்குகளை சேகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவ்வளவு பெருந்தொகையான வாக்குகளை நாங்கள் சேகரிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. இல்லை, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே இருந்தது, இருந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பில் இருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வருகிறது. ஏற்கனவே இந்த இரண்டு கூட்டணிகள் இருக்கேக்குள்ள புதிதாக எந்த தேர்தலுக்காக உருவான கூட்டணி தான் உங்களுடையது. அப்போ இந்த வாக்குகள் பிரிந்ததில் பெருமளவான பங்கு உங்களை சார்ந்ததல்ல. இன்றைக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு ஆசனம் அங்கே கிடைக்காம போயிருக்கேன்னு அதுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரனும் ஒரு காரணம் இல்லையா? அது நிச்சயமா இல்லை. அது நீங்கள் சொல்ற விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இந்த எங்களுடைய கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டு 6 ஏறத்தால, ஆனால் எங்களுக்கு வேலை செய்வதற்கான களம் கிடைக்கவில்லை. அதற்கு முக்கியமான காரணம் உலகம் முழுக்க ஏற்பட்ட கொரோனா என்ற பிரச்சனை. இந்த இந்த விடயங்கள் என்பது, அதாவது நீங்கள் கூறக்கூடிய மாதிரி நாங்கள் வந்து ஏற்கனவே இந்திரகுமார் பொன்னம்பல மக்கள் பிரிந்திருந்தாலும் 2017 இபிஆர்லையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு வெளியேறியிருந்தது. ஆகவே அந்த வகையில் இபிஆர்ல மாத்திரமல்லாமல் விக்னேஸ்வரன் அவர்கள், டெலோவில் இருந்து பிரிந்து வந்த சிவாஜிலிங்கம் போன்றவர்கள், அல்லது மற்ற அனந்தி சசிதரன் போன்றவர்கள் எல்லோரும் இணைந்துதான் இந்த கூட்டணியை உருவாக்கினோம். ஆனால் நீங்கள் கூறும் அந்த கூட்டணி என்பதற்கு தங்களது சின்னத்தை பிரபல்யப்படுத்தி வேலை செய்வதற்கான கால அவகாசங்கள் போதுமாக இல்லை என்பது ஒரு புறம். மறுபுறம் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள், அந்த வாக்குகளை அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் வகுத்த வியூகம் இன்னொரு புறம். மூன்றாவதாக மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். இல்லை, நீங்கள் குறிப்பிடுகின்ற சில விடயங்களோட உடன்படுறேன், ஆனால் ஒரு சில விடயங்களில் முரண்படுறேன். என்னென்னா, உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஓகே 7 தான் எடுக்க முடியும் என்றால், அந்த 7 தான் நீங்களாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், பங்கிட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நீங்கள் கட்சி ஒரு மஹிந்த ராஜபக்ஷ என்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை தெற்கில் உருவாக்கப்படும் என்பது உங்களை போன்றவர்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அப்படி இருக்கேக்குள்ள தமிழ் தரப்பை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு விடயத்துக்கு நீங்களும் உடந்தையாக இருக்கிறீங்கண்டா, நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து நாங்கள் 2017 நாங்கள் வெளியேறிவிட்டோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து செயற்பட முடியாது. அதே போலதான் விக்னேஸ்வரன் அவர்கள், அதுக்கு பிற்பாடு அவரும் வெளியேறினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து செயற்பட முடியாது என்பது. நாங்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் நாங்கள் எல்லோரும் இணைந்து செயற்படலாம் என்று நாங்கள் ஏறத்தாழ 1 அதற்காக காவல் இருந்தோம். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதில் இணைந்து கொள்ள தயாராக இல்லை. அவர்களுக்கு பல்வேறுபட்ட விமர்சனங்கள் ஏனையோரை பற்றி இருந்தது. ஆகவே அவர்கள் தாங்கள் அதில் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்று கூறினார்கள். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பொறுத்தவரையில் பதில், நாங்கள் எல்லோரையும் முனைத்து கொண்டு போவதற்கு தயாராக இருந்த பொழுது கூட அதில் இணைந்து கொள்வதற்கு நான் மேற்கூறிய சில பேர் வந்து அதற்கு தயாராக இருக்கவில்லை என்பது உண்மை. நீங்க அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அந்த நீங்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டு எமக்கு மாத்திரமல்ல, அத்தனை பேருக்கும் உரிய ஒரு குற்றச்சாட்டு தான். அதனை நீங்கள் எங்கள் மீது மாத்திரம் நீங்கள் அந்த குற்றச்சாட்டை பொறித்து விட்டு போவது தவறானது. ஏனென்றால் கூட்டமைப்பு சரியாக செயற்பட்டிருந்தால் இதுகள் சரியாக இருந்திருக்கும், அது செயற்படவில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏனையோருடன் ஒரு கூட்டுக்கு வந்திருக்கலாம், அவர்கள் வரவில்லை, அது இன்னொரு பிரச்சனை. ஆகவே அவ்வாறு இருக்கைக்குள்ள நீங்கள் வந்து தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கு மீது மாத்திரம் நீங்கள் அந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தி விட்டு போவது ஏற்புடைய ஒரு விடயமா இல்லை.
நீங்கள் கடைசியாக ஒரு கூட்டணி உருவாகி வந்ததுனால உங்கள் மீதான அந்த கேள்வி என்பது நியாயமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சிலருக்காக அந்த கூட்டுக்குள்ளே வர்றதுக்கு தயங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. வெளிப்படையாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நான் கண்டிருந்து ஒரு செவ்வியிலேயே நேரடியாக வெளிப்படையாக சொல்லியிருந்தா சுரேஷ் பிரேமச்சந்திரனை விட்டுட்டு வாங்கோ, நாங்கள் சேர தயாராக இருக்கிறோம். ஏன் தேர்தலுக்கு முன்னர் விக்னேஸ்வரனை நாங்கள் கண்டிருந்த ஒரு செவ்வியில் அவர் அதில் நேரடியாக குறிப்பிட்டு சுரேஷ் பிரேமச்சந்திரனா கஜேந்திரகுமாரா என்கின்ற ஒரு தெரிவு ஒன்று அங்கே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை கொண்டு வருகிறது. அதில் நான் சுரேஷ் பிரேமச்சந்திரனோடு தான் வேலை செய்ய விரும்புகிறேன். கஜேந்திரகுமார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருந்தால் அந்த கூட்டுக்குள்ளே வரமாட்டேன் என்று சொல்லி சொல்கிறார் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுறது. அப்போ அங்கே பிரச்சனை சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்குது, என்ன காரணம் சுரேஷ் அதுக்கு? அதுக்கான பதிலே அவர் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உங்களுக்கு அதுக்கான பதிலே சொல்லியிருப்பாரு என்று சொல்லி சொன்னால் அவர் உலகம் முழுக்க அவர் சொல்வதற்கு ஒரு பதிலை வச்சிருக்கிறார். நான் ஒரு இந்தியாவினுடைய ஏஜென்ட் என்று வார், அல்லது இந்தியா எனக்கு மூல செலவு செய்திருக்கேன் சொல்லுவார். அதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. அவர் இருக்கிற குற்றச்சாட்டு அது மாத்திரம்தான். ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் சொல்கின்ற தேசியம் அல்லது வென்றெடுப்பதற்கான வழிமுறைகள் என்று நீங்கள் அவர்களிடம் போனீர்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக நான் கேட்கின்றேன். ஒரே ஒரு கேள்வி, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது எதிர்காலத்தில் இந்தியாவுடன் பேசாதா, இந்தியாவுடன் அவர்கள் பேசாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பார்களா? அண்மையில் நான் ஒரு செய்தியை அறிந்தேன். தங்களுடன் இந்திய தூதுவர் யாரோ, இந்திய தூதுவரோ அல்லது தூதுவராலயத்திலிருந்து ஒரு யாரோ தங்களுடன் பேசி தங்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததாக கூட அவர் கூறியதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்தியாவுடன் பேசுவதோ அல்லது இந்தியாவுக்கு போயிட்டு வருவதோ அது உடனடியாக இவர்கள் இந்தியாவுடைய ஏஜென்ட் என்று இவர் அதை எனக்கு மேல் மாத்திரமல்ல அவர் விக்னேஸ்வரனுக்கு மேல் வைத்த குற்றச்சாட்டம் கூட அதுதான். ஆனால் நான் இப்பொழுதும் கூட ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லுவேன், எங்களுடைய பிரச்சனை தீர்வுக்கு இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு என்பது அவசியம். அது கஜேந்திரகுமாருக்கு தெரியாவிட்டால் எதிர்காலத்தில் அவர் அதை புரிந்து கொள்வார். நிச்சயமா, நீங்கள் குறிப்பிட மாதிரி இந்த கேள்வி அவர்கிட்டயே கேட்டிருந்தோம். அவர் அதுக்கு சொல்லியிருந்தார் இந்தியாவோடு பேசுவதற்கு தாங்களும் ஓரளவுக்கு தயாராக இருப்பதாக தான் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் பேசினா சரி, ஏனையோர் பேசினா பிள்ளை, அவ்வாறான ஒரு முட்டாள்தனமான கருத்து அவருக்கு இருப்பது வருந்தத்தக்க ஒரு விடயம். இல்ல, பேசுறது வேறு, இந்தியாவினுடைய ஏஜென்டாக செயல்படுவது அல்லது இந்தியாவினுடைய ஏஜென்டாக நான் செயல்பட்டதா? இவர் எனக்கு பக்கத்தை வந்திருந்து பார்த்தாரா அல்லது இவருக்கு யாராவது எழுதி கொடுத்தார்களா நான் ஏஜென்டா செயல்படுறேன் என்று? அவர்கள் அங்க டெல்லியில் இருந்தாரா இவர்களுக்கு கூறினார்களா? அதாவது நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது இருக்குதா? அவர் வாய்க்கு வந்தபடி யாரும் எதுவும் பேசலாம். நீங்கள் என்னிட பார்த்து கேட்கிற கேள்விக்கு வந்து ஏஜென்டாக இருப்பது என்று சொல்லி சொன்னால் யார் ஏஜென்டாக இருக்கிறாங்க? அது என்ன முட்டாள்தனமான கருத்து அது? இப்ப நான் இப்பொழுது வந்து பார்த்து அவரோட பேசிவிட்டு ஆகவே நீ ஏஜென்ட் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா? அது சரியானதா? ஆகவே பேசுகிற பொழுது அதற்கு வந்து ஒரு நாங்கள் கடந்து 30 வருஷமாக நாங்கள் செயற்பட்டு வருகிறோம். நிச்சயமாக இந்தியாவுடன் எங்களுக்கு தொடர்புகள் இருக்கின்றது. இலங்கை தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்வுக்காக, ஏஜென்ட் வேலை செய்வதற்காக அல்ல. ஆனால் கஜேந்திரகுமாருக்கு அவ்வாறான தொடர்புகள் எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் எதிர்காலத்தில் ஏற்படுத்துவார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வாறு அவர் ஏஜென்டாக அவர் எவ்வாறு செயற்பட போகிறார்? இந்தியாவுடன் போய் பேசினாலே ஏஜென்ட் என்று சொல்லி சொன்னால் அவர் இந்தியாவுடன் பேச முடியாது. நிச்சயமாக அந்த சூழ்நிலையை தான் அவர் இருக்கின்றார். நீங்க இப்ப பேச்சுக்கள்ல மட்டும்தான் ஈடுபடுறீங்க சுரேஷ் பிரேமச்சந்திரன், அதை தெளிவா சொல்றீங்க சரியா? நான் அதை அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது வந்து அதான் நீங்கள் கேட்கிற கேள்வியில கூட அது உள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லி சொன்னால் நான் கேட்கிறேன் வந்து ஏஜென்ட்கள் என்பதை நீங்கள் எவ்வாறு கணக்கீடு செய்கிறீர்கள்? ஆதாரபூர்வமான விஷயங்கள் ஏதாவது இருக்க வேணும். சரி, அது எதுவும் இல்லாமல் ஒருவர் சொன்ன உடனே அதை நம்புவது என்பது யாராகவும் இருக்கட்டும், அது எவ்வளவு தூரம் சரியான விஷயம்? சரி, எனக்கு நீங்களோ அவரோ சொல்ற இந்த விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். அது முட்டாள்தனமான கருத்து. அது நீங்கள் சொன்னாலும் சரிதான், அவர் சொன்னாலும் சரிதான். ஆகவே அந்த கருத்து மிக மிக தவறான கருத்து, பிழையான கருத்து. உங்களை விடுவோம் சுரேஷ். இப்போ வடக்கில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்தியாவினுடைய அழுத்தம் அல்லது இந்தியா சொல்லக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு நிலை ஒன்று காணப்படுகிறது என்கின்ற ஒரு பேச்சு ஒன்று இருந்து கொண்டிருக்கு. உண்மைதானா அந்த கருத்து? நான் கேட்கிறேன் வந்து ஒவ்வொரு தரம், அதாவது இந்த அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு வந்து அனுபவங்கள் இருக்கின்றது, அவர்களுக்கு சொந்த மூளை இருக்கிறது, அவர்கள் தங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சிந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கிறார்கள். யாரும் அழுத்தம் கொடுக்கலாம், அந்த அழுத்தத்துக்கு எடுபட்டு போவதும் எடுபட்டு போகாமல் இருப்பதும் அவரவரது சொந்த நிலைப்பாடுகளை பொறுத்தது.
ஆகவே இவர்கள் சொல்வார்கள் அழுத்தம் கொடுத்து விட்டால் இப்ப ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் தான் பல்வேறு பற்ற அழுத்தங்கள் வருகின்றன. ஸ்ரீலங்கா அரசாங்கம் எல்லா அழுத்தங்களையும் ஏற்றுக்கொள்கிறது என்பது அல்ல. நாங்களும் தான் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அழுத்தங்கள் கொடுக்க முயற்சிக்கிறோம். எல்லா அழுத்தங்களையும் இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வது என்பது அல்ல. சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு அப்படி இந்தியாவிட்டிருந்து ஏதாவது அழுத்தம் இருக்கா? நான் இவ்வளவு நேரம் பேசினதிலிருந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படி அழுத்தம் இருந்தால் நான் இவ்வளவு தூரம் பேசியிருக்க தேவையில்லை. ஆகவே எங்களுக்கு அப்படி எந்த அழுத்தங்களும் கிடையாது. நான் நீங்கள் அவரிடமே கேட்கலாம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடமே கேட்கலாம். அதாவது யுத்தம் முடிந்ததுக்கு பிற்பாடு திரு நாராயணன் அவர் அப்போது தேசிய பாதுகாப்பு செயலாளராக இருந்தார். சிவசங்கர் மேனன் நிருபமோ ராவோ கொழும்புக்கு வந்திருந்த பொழுது அவர்களுடன் அவை கஜேந்திரகுமாருக்கு முன்னிலையில் நான் என்ன பேசினேன் என்பதை நீங்கள் அவரிடம் கேட்கலாம். அவர் அதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். சுரேஷ் எவ்வளவு தூரம் இறுக்கமாக பேசினார் என்பதை ஜெய்சங்கர் வந்து கொழும்புக்கு வந்த சமயம் பேசின பொழுது வடகிழக்கு இணைப்பு தொடர்பாக சம்பந்த நாட்கள் பேசின நேரத்தில் நானும் அழைக்கப்பட்டிருந்த நேரம் அதை பற்றி பேசியது யார் என்பது கூட எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த இவர்கள் தங்களது சொந்த குறுகிய அரசியல் லாப நோக்கங்களுக்காக இவர்கள் பேசுகிற விஷயத்தை நீங்களும் ஒரு ஊடகவியலான இருந்து திரும்ப அதுக்குள்ளே கேள்விகள் கேட்டு கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இதுவரைக்கும் அது மக்கள் மத்தியில பேசப்பட்டு கொண்டு தான். ஏன் இப்ப கூட இந்த தேர்தலுக்காக நீங்க விக்னேஸ்வரனோட கூட்டணி வச்சீங்க தானே? இந்தியா சொன்னதால தேர்தலுக்காக வைக்கவில்லை. தேர்தலுக்கு முன்னர் சரி, அந்த நீங்க பேசுவது தப்பானது. தேர்தலுக்காக இந்த கூட்டம் வைக்கப்படவில்லை. இந்த கூட்டு தொடர்பாக ஏறத்தாழ 2.5 வருஷங்களாக பேசப்பட்டு வந்தது. கஜேந்திரகுமாரனுடன் பேசப்பட்டது, கஜேந்திரகுமாரன் வர மறுத்தார். ஆகவே ஒரு 6 மாசம் தேர்தலுக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்பாகவே அந்த இந்த கூட்டு என்பது உருவாக்கப்பட்டது. ஆகவே இது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டம் அல்ல. ஆனால் எங்கட கூட்டில் இணைந்து கொண்ட ஒரு சிலர் இது தேர்தல் கூட்டம்னு சொல்லி இருக்கிறார்கள். அது உண்மை, அதை நான் நிராகரிக்கவில்லை. அது அவர்களது சொந்த கருத்தையே தவிர இது தேர்தலுக்காக உருவான ஒரு கூட்டம் அல்ல. இந்த கூட்டு தொடர்பில் நாங்கள் பேசுவோம். சரி, அதில் என்ன சொல்கிறேன்னா, தேர்தலுக்கு முதல் நீங்கள் இந்த கூட்டுக்குள்ளே வாரீங்க தானே? இந்த கூட்டினுடைய உருவாக்கம் இருக்கிறதான. இந்த கூட்டினுடைய உருவாக்கம் என்று வருகின்ற வேளையிலேயே விக்னேஸ்வரனுக்கும் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கும் இந்தியாவினுடைய அழுத்தம் காரணமாகத்தான் ஒன்றாக நிற்கிறார்கள் என்கின்ற ஒரு பேச்சு இன்று வரைக்கும் மக்கள் மத்தியில் தவறானது. ஏன்னா அது வருது அடிக்கடி, அந்த பேச்சு ஏன் வருது? அது அவை அந்த பிரச்சாரத்தை செய்கிறார்கள் தான் நீங்கள் கேட்கணும். அது பிரச்சாரப்படுத்தப்படுகிறது. அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சாரமே அந்த ஒரு விஷயம் மாத்திரம்தான், வேறு எதுவும் கிடையாது. ஆகவே அவர்கள் அதனை பிரச்சாரப்படுத்துகிறார்களே தவிர வேறு யாரும் அதனை பிரச்சாரப்படுத்தவில்லை. சரி, நீங்கள் சொன்னீங்க இது தேர்தலுக்காக உருவாக்கப்படாத ஒரு கூட்டு. நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நாங்கள் இந்த தேர்தல் கூட்டுக்காக இந்த கூட்டுக்காக நாங்கள் உழைச்ச வேண்டும். உள்ளூராட்சி சபை நேரத்தில் நினைக்கிறேன் உங்களோடு தான் நான் வானொலிக்காக செவ்வி கண்டிருந்தேன் என்று சொல்லி, எல்லாம் சிவசக்தி ஆனந்தன் சரியா ஞாபகம் இல்லை, நீங்களா சிவசக்தி ஆனந்தனு. அந்த நேரத்தில் நீங்கள் தமிழர் விடுதலை கூட்டணியோட கூட்டு வச்சுருந்தீங்க. அப்போ அந்த சின்னத்தை கைப்பற்றுறதுக்காக சுரேஷ் அந்த கூட்டுக்குள்ளே போகிறாருன்ற ஒரு பேச்சு இருந்தது. இது தேர்தல் கூட்டு, தேர்தல் முடிந்தா பிறகும் தேர்தல் கூட்டு, அது தேர்தல் முடிஞ்ச அப்புறம் இந்த கூட்டு முடிஞ்சிடும் என்று சொல்லி நான் கேள்வி கேட்கின்ற வேளையில், இல்லை இது தேர்தலுக்கான கூட்டு இல்லை, தேர்தலுக்கு பிறகும் தொடரும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் தேர்தலுக்கு பிறகும் இது தொடரும் என்று சொல்லப்படும். ஆனால் அந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டு இல்லாமல் போச்சு. அப்போ இப்போ எப்படி நாங்கள் நம்புறது சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய இந்த வார்த்தையை? இல்லை அதான் இப்போ இது இதை நீங்கள் ஆர்ட்டே இந்த போட்டி எடுத்தீங்களேன்னு சொல்லி எனக்கு ஞாபகம், நீங்கள் அதை சிவசக்தி ஆனது எனக்கு சரியாக ஞாபகம் யாராவதாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த நான் உங்களுடன் பேசியதாக எனக்கு எந்த ஞாபகங்களும் இல்லை. ஆனால் நிச்சயமாக அந்த நேரத்தில் கூட வந்து நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னுடன் கூட்டுக்கு போவதற்கான ஒரு சூழ்நிலை என்ன நீண்ட காலம் நாங்கள் அவர்களுடன் பேசி கொண்டிருந்தோம். ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களது சொந்த சின்னத்தில் போக வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதற்கான பல சூழ்நிலைகள் இங்கு இருக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் அவ்வாறு ஒரு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டி வந்தது. இதற்கு நான் நம்புகின்றேன் இப்பொழுது ஏறத்தாழ 3 வருஷங்களாக இதற்கு மறுமொழி சொல்லி முடிந்து விட்டது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் வந்து இந்த விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நான் நினைக்கிறேன் இந்த பேட்டியிலே ஒரு அர்த்தம் இருக்காது. என்னன்னு சொல்லி சொன்னால் வந்து நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்காக நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்பதாகத்தான் எனக்கு புரிகின்ற திரு சுரேஷ் திரு சுரேஷ் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் ஒரு விஷயம், ஒரே ஒரு விடயம், ஒரே என்னுடைய உள்ளடக்கமும் நீங்கள் கேட்கின்ற துணியும் நீங்கள் கேட்கின்ற கேள்விகளும் எனக்கு அவ்வாறான ஒரு கருத்தை தான் உருவாக்குகின்றதே தவிர, உண்மையாகவே நீங்கள் இன்றைய ஏனென்றால் நீங்கள் என்னுடன் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்றால் இன்றைய கால சூழ்நிலை பற்றி நீங்கள் என்னுடன் பேச போவதான் கேட்டிருந்தீர்கள். நிச்சயமா அதை பற்றி தான் பேசுறேன். இது இன்றைக்கும்
இது இன்றைக்கு இதுவரை நாங்கள் அதை பற்றியும் பேசவில்லை. நிச்சயமா பேச போறோம். நீங்க தான் இதுக்கான ஒரு லீடியை கொடுத்தீங்க, அதால தான் இந்த கேள்வியை நான் கொண்டு வர வேண்டிய தேவையும் இருந்தது. முக்கியமா கேள்வியை தானே உங்களிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் உங்கள்ட்ட தான் கேட்க வேண்டும். யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன், இந்த கேள்விகள் உங்களுடைய ஐபிசி ஊடகத்திலும் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். இதற்கு நான் ஏற்கனவே பலமுறை பதில் சொல்லிவிட்டேன். நீங்க பதில் சொல்லி இருந்தாலும் இன்னமும் பேசப்படுகின்ற விடயங்கள் என்று வருகின்ற வேளையில் இவ்வளவு இல்ல இல்ல இப்ப நீங்க ஒரு ஒரு விஷயம் சுரேஷ் பிரேமச்சந்திரன், நீங்க நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருத்தரை முன்னுக்கு இருத்தி வச்ச கேள்வி கேட்டா உடனே என்ன சாட்டுறீங்க, நீங்க தமிழ் மக்கள் தேசிய கூட்டணின்ற ஆளுன்றீங்க, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணின்ற ஒரு உறுப்பினர் எடுத்தா தமிழ் தேசிய மக்கள் முன்னணின்றீங்க, கஜேந்திரகுமாரை கொண்டு வந்து இருத்தி வச்சா தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நீ கேட்கிறீங்க, இலகுவா நீங்க சொல்றீங்களே இப்படி ஈஸியா. உங்களுடைய கேள்வியினுடைய துணியும் இது சொன்ன நாங்கள் ஐபிசியே நாங்களும் சொல்லி சுரேஷ் பிரேமச்சந்திரன் 100% சொல்ல முடியுமா? நிகழ்ச்சி தொடரை காத்திருக்கிறது, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐபிசி தமிழோடு. இடைவேளையை தொடர்ந்து மீளவும் பேசும் கிளம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கிறோம். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ஐபிசி தமிழ் வானொலியினூடாக நீங்கள் இணைந்து கொண்டு திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை உங்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவரும் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த காலத்தில் அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக, அல்லது அவர் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் தொடர்பாக சில கேள்விகளை முன்வைத்திருந்தார். இப்போ இந்த காலத்தில் இபிஆர்எல்எஃப் என்கின்ற ஒரு கட்சி முற்றாக இந்த தேர்தலில் நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சுரேஷ், அடுத்தடுத்த தேர்தல்களும் வரப்போகிறது. வடமாகாண சபை தேர்தல் வரலாம், கிழக்கு வரலாம், ஏன் சில நேரத்தில் மாகாண சபைகளை மூன்றாக்குறதுக்கான முன்னெடுப்புகள் கூட சில நடப்பதாக நாங்கள் அறிய முடிகிறது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்கொள்வதற்கு எப்படி சுரேஷ் அணி தயாராக இருக்கு? சுரேஷ் அணி என்பதெல்லாம் நாங்கள் இப்பொழுது ஒரு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியாகத்தான் நாங்கள் செயற்படுகிறோம். ஆகவே வெறுமனே வந்து இபிஆர்ல என்று சொன்ன ஒரு விஷயமாக இல்லை. நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் சில பேர் இருந்தால் ஒரு கூட்டாகத்தான் செயற்படுகின்றோம். அந்த வகையில் நாங்கள் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் தொடர்பாக நாங்கள் எங்களுக்குள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றோம், என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கின்றோம். ஆகவே அவ்வாறான நிலையில் நாங்கள் இந்த விஷயங்களை இப்பொழுதுதான் புதிய பாராளுமன்றம் ஆரம்பித்திருக்கின்றது, 2 முறை அவர்கள் பாராளுமன்றம் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அடுத்த இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகளுக்கு சென்று எங்களது
எங்களது கருத்துக்களை சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்னும் உருவாகவில்லை என்று சொன்னால் அதுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த COVID-19 என்பது ஒரு காரணம். ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் கூட உள்நாட்டுக்குள் நாங்கள் இதனை எவ்வாறு கையாளலாம் என்பதை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அவர்கள் இருக்கின்றார். ஆகவே பாராளுமன்றத்தில் தமிழ் தரப்பினுடைய கருத்துக்களை எங்களது கூட்டணி சார்பாக அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். ஆகவே அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் நாங்கள் உள்நாட்டுக்குள் நாங்கள் எவ்வாறு செயற்பட முடியுமோ அந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு சரியான சூழல் ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த விஷயங்கள் இயன்ற வரையில் வெளிநாடுகளுக்கும் இந்த வெளிநாடுகளுக்கு சென்றும் இந்த விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே சமயம் கொழும்பில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸையும் நாங்கள் பார்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஆகவே அந்த வகையில் எங்களுடைய செயற்பாடுகள் என்பது அதை ஒட்டிய தண்டு. நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட இன்னும் ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும் என்னவென்று சொல்லி சொன்னால், நீங்கள் கூறியது போன்று எங்களுக்கு இதுவரை தெரியாது 13வது திருத்தம் என்பது கம்ப்ளீட்டாக இல்லாமல் செய்யப்படுமா, அல்லது அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் இல்லாமல் செய்யப்படுமா, அல்லது இப்பொழுது வீரசேகர சொல்ற மாதிரி அது 3 மாகாணங்களாக மாற்றப்படுமா, இதெல்லாம் பல்வேறுபட்ட வாதங்கள் பிரதிவாதங்கள் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவும் கொங்குரீட்டான கருத்துக்களாக நிச்சயமாக இல்லை. பல தரப்பிலும் அரசாங்க தரப்பிலும் கூட மாகாண சபை ஒழிக்க முடியாது என்ற கருத்துக்களும் கூட இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக 9 மாகாணங்கள் 3 மாகாணங்களாக வருவதற்கான சாத்தியப்பாடுகள் மிக மிக குறைவானது. ஆகவே ஆனால் அதே சமயம் தேர்தல் குறிக்கப்பட்ட காலத்தில் தேர்தல் மாகாண சபை தேர்தல் வருமா என்றால் அது நிச்சயமாக கேள்விக்குரிய விஷயம். அரசாங்கத்துக்கு அதில் பெரிய விருப்பம் இருப்பதாக நான் உணரவில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் எல்லா மாகாணங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் தாங்கள் விரும்பியவற்றை செய்ய முடியும் என்று நம்புகின்றார்கள். ஆகவே தங்களது நேரடி கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை அவர்கள் விரும்புவார்கள், குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்கள். ஆகவே அந்த வகையில் குறிக்கப்பட்ட காலத்தில் தேர்தல் நடக்குமா என்றால் அது நிச்சயமாக கூற முடியாது. அதே சமயம் இப்பொழுது 13வது திருத்தத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சரத்துக்கள் சில சமயம் அதனை மாற்றி அமைப்பதற்கான சாத்தியப்பாடுகளும் இருக்கின்றது. தான் இப்போ பொதுவாக தமிழ் தரப்பை பற்றி வைக்கல ஒட்டுமொத்தமாக நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் தமிழ் தரப்பு தன்னை தயார்படுத்திக் கொள்ளாது, அதற்கு பிறகுதான் எதிர்வினை ஆற்றுறதுக்கு முயலும், அல்லது சில நேரத்தில் எதிர்வினை ஆற்றாமல் போய்விடும் என்று. அதனால தான் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கும் ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் அந்த கேள்வியை கேட்டு. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, மக்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஆக்கள் அல்லது அன்றாட பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ஆக்களை நோக்கி நகர்ந்ததால் உங்களுடைய வெற்றி பாதிக்கப்பட்டதுக்கான ஒரு காரணம் உண்டு. இப்பவும் மக்கள் டக்ளஸோ அல்லது அங்கஜன் போன்றவர்களுக்கு வந்து வாக்கினை அளித்ததுக்கு காரணமாக அதுதான் சொல்லப்படுது. அப்போ அப்படி இருக்கேக்குள்ள தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி உட்பட நீங்கள் எப்படி மக்களை உங்களோட வச்சிருக்கிறதுக்கு என்னென்ன விடயங்கள் செய்ய போகிறீங்க? இந்த வேலைவாய்ப்பு உருவாக்குறதோ அல்லது அன்றாட பிரச்சனைக்கு உங்களால் தீர்வுகளை கொடுக்க முடியுமா, அல்லது வேறு ஏதேனும் அரசியல் வியூகங்களை நீங்கள் வகுத்திருக்கிறீங்களா எதிர்காலம் தொடர்பில்? ரெண்டு விஷயத்தை பற்றி நாங்கள் யோசித்தோம். ஒன்று, இந்த நாங்கள் உருவாக்கிய இந்த கூட்டணி என்பது இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும். வாக்குகள் பாராளுமன்ற தேர்தலில் வாக்குகள் சிதறடித்தது போன்று மாகாண சபை தேர்தலிலும் சிதறடிக்கப்படுமாக இருந்தால் வடக்கிலோ கிழக்கிலோ தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதனை அரசாங்கம் புரிந்து கொண்டுதான் அதற்கேற்றவாறு செயற்படுகின்றது. ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன், ஒரு தமிழ் தேசியத்துடன் பற்றுறுதியாக போகக்கூடியவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் ஒன்றுணைய வேண்டும். அதற்கு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என்பது முன்முயற்சி எடுக்க தயாராகவும் இருக்கின்றது. அதனை வெளிப்படையாகவும் பேசியிருக்கின்றோம். மிக விரைவாக திரு விக்னேஸ்வரன் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஏனைய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து அவர்களுடன் இது தொடர்பாக பேசுவதற்கான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒன்று, அந்த ஐக்கியத்தை பலப்படுத்துவது விரிவுபடுத்துவது என்பது, எல்லோரும் ஒத்து வந்தால் அந்த ஐக்கியம் பலப்படுத்தப்படலாம் விரிவுபடுத்தப்படலாம், மக்களுடைய விருப்பத்துக்கேற்ப அதனை முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். அது ஏனையோர் எவ்வளவு தூரம் அதற்கு வர விரும்புகிறார்கள் என்பது அதில் தங்கியிருக்கின்றது. இரண்டாவது விஷயமாக, அரச சார்பானவர்கள் அங்கேயனோ டாக்டர் சேவானந்தோ போன்றவர்கள் அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பை அவர்கள் எவ்வளவு பேருக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என்பது ஒரு பாரிய கேள்வி. லட்சக்கணக்கான ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற பொழுது படித்தவர்கள் படிக்காதவர்கள் அல்லது ஏதோ 10-12 வரை படித்தவன் பல்வேறுபட்ட தரப்பினர் இருக்கிறார்கள்.
ஆகவே இலங்கையை பொறுத்தவரையில் அது ஒரு வளர்ச்சியடைந்த நாடு அல்ல. விரும்பியவர்கள் விரும்பியவாறு போய் வேலை செய்வதற்கு. ஆகவே இவ்வாறானவர்களுக்கு வேலைகள் உருவாக்கப்பட வேண்டும். வேலைகள் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அந்த வேலைகளை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும். ஸோ அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ரெண்டு விதமாக ஏற்படுத்தலாம் என்று நாங்கள் எங்களது கலந்துரையாடல்கள் நாங்கள் ஏற்கனவே நினைத்திருந்தோம். ஒன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் ஊடாக இங்கே சில முதலீடுகளை செய்ய நாங்கள் முயற்சிப்பது. அதே போல் புலம்பெயர் தமிழ் மக்கள் வடகிழக்கில் தங்களது முதலீடுகளை கொண்டு வருவதன் ஊடாக இங்கிருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை உருவாகக்கூடிய வேலை வாய்ப்புகளில் எங்களது இளைஞர்கள் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகளை கொடுப்பது. சிங்கள அரசு மீது வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படித்தான், சீனா இந்தியா போன்றவர்களுக்கு இடத்தை கொடுக்கறது அல்லது தொழிற்சாலைகளை நிறுவதற்கான வாய்ப்பினை கொடுத்து நாட்டை துண்டாடுதுன்ற மாதிரி. இப்போ நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் என்று குறிப்பிடுறது தமிழர்களை கொண்டு வாருங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர் என்கின்ற வரையில் ஏதாவது வரையறை வச்சிருக்கிறீங்களா தமிழகம் சார்ந்த? உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு வந்து மிக ஒரு ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் உள்ள ஒரு பிரதேசம் தமிழ்நாடு. குறிப்பாக தமிழ் தொழிலதிபர்கள் நிறையவே இருக்கின்றார்கள். இங்கே ஒரு இன உணர்வோடு இங்கு முதலீடு செய்ய விரும்புகிறவர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறானவர்களுடன் நாங்கள் பார்த்து பேசியும் இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் என்பது ஒரு குட்டி மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய பிரதேசம். அது நிறைய தொழிற்சாலைகளை உள்ளடக்கிய பிரதேசம். அவ்வாறான பல பேருடன் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் நீண்ட காலமாக எங்களுக்கு அந்த தொடர்புகள் இருக்கின்றன. ஆனால் அதனை இங்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு கொண்டு வரப்பட்டால் நாங்கள் இந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதுக்கு இந்த அரசாங்கம் இடம் கொடுக்குமா? இப்ப நீங்க ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் உங்களுக்கு இருக்கு, இந்த அரசாங்கம் உங்களுடைய இந்த முயற்சிகளுக்கு? நீங்க சொல்வது சரியானது, அரசாங்கம் தானாக இங்க முதலீடுகளை செய்யாது என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். தானாக செய்ய மாட்டார்கள், அரசாங்கமாக இந்த முதலீடுகளை இங்கு செய்ய மாட்டார்கள். ஏனையோர் வரிவர் இப்ப உங்களுக்கு நீங்க அண்மை காலத்தில் கனடாவில் இருந்து ஒரு இரண்டு பேர் பிரதமரை பார்த்ததாக ஊடகத்தில் எல்லாம் நிறைய செய்திகள் வந்திருக்கின்றது. அவர்கள் இங்கு முதலீடுகளை செய்ய உள்ளதாக எனக்கு தெரியாது அவர்கள் யார் என்று சொல்லி. அப்படி அரசாங்கம் அதனை ஊக்குவிப்பதாக வெளிக்காட்டிக் கொள்கின்றது. உறவுகளுக்கான ஒரு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். பிறகு அது ஒரு விமர்சனமா வந்தது, இல்ல தென்னிலங்கையில இருந்து சிங்களவர்கள் அங்க கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். அப்ப நீங்க சொல்ற மாதிரி அங்க தொழிற்சாலைகள் உருவானாலும் தென்னிலங்கையில இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட மாட்டார்கள் என்பதற்கான உத்தரவாதம் இல்லையே? இல்லை, உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ஒன்றில் எங்களோட புலம்பெயர் தமிழ் மக்கள் அல்லது தமிழக தொழிலதிபர்கள் இங்கே முதலீடுகளை செய்கிற பொழுது நிச்சயமாக அது வடகிழக்கு வாழக்கூடிய மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கின்றது. ஆனால் அதை தவிர ஒரு சிங்கள தொழிலதிபர்களோ அரசாங்கமோ அவ்வாறான முயற்சிகள் ஈடுபட்டால் நிச்சயமாக அவர்கள் தங்களது ஆட்களையும் இங்கு கொண்டு வருவார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லை. ஆகவே அவ்வாறான விஷயங்களை முதலாவது மாகாண சபை ஒரு பாராளுமன்றத்துக்கு அப்பால் மாகாண சபை தொழிற்பட வேண்டும். மாகாண சபைக்கு அதற்கான அதிகாரங்கள் இருக்க வேண்டும். அதாவது வந்து என்ன விதமான தொழில்துறைகள் தொடங்கப்பட வேண்டும், யாருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு மொனிட்டர் பண்றதுக்கு அல்லது அதுக்கான ஒரு டிரெக்ஷனை கொடுப்பதற்கு மாகாண சபைகள் சரியான முறையில் ஃபங்க்ஷன் பண்ண வேண்டும். இவையெல்லாம் நடைமுறையில் இருக்கமாகத்தான் இருந்தால் தான் இந்த விஷயங்கள் சாத்தியமாக இருக்கும். இல்லாவிட்டால் டக்ளஸோ அங்கேயோ சொல்ற மாதிரி அரச தொழில்கள் மாத்திரம்தான், அது எல்லோருக்கும் கிடைக்க மாட்டாது, இவர்கள் ஒரு சிலருக்கு எடுத்து கொடுக்கலாம். எனக்கு நிறைய நாளாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமெண்ட ஆசை. உங்களுக்கும் அது சில வேலை இதை ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், சில விஷயங்களை சொல்கிற சில இடங்களில் நீங்கள் இதுக்கான பதிலையும் சொல்லியிருக்கலாம். நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளராக நீங்கள் கடமையாற்றி இருக்கிறீங்க. ஒரு அந்த கூட்டமைப்பினுடைய பேச்சாளருக்கான வரையறை என்பது என்ன? நீங்கள் எப்படி சுயாதீனமாக செய்யப்பட்டீங்களா? உங்களுடைய கடமை எப்படி இருந்தது? அந்த பேச்சாளர் என்கின்ற பதவியை ஒரு கணக்கு டிஃபைன் பண்ணுவீங்களா? உண்மையான முதலாவது பிரச்சனை வந்து ஒரு கட்சியினுடைய கொள்கை எவ்வாறு இருக்கின்றது, அந்த கொள்கையிலிருந்து பிறழ்ந்து போகாமல் ஒரு பேச்சாளனுக்கு இருக்கக்கூடிய கடமை தன்னுடைய கொள்கையை முன்னிலைப்படுத்தி அதனை மக்கள் மத்தியிலோ அல்லது சர்வதேசத்தின் மத்தியிலோ அந்த விஷயங்களை கொண்டு செல்வது என்பதுதான் ஒரு பேச்சாளனுக்கு ஒரு கட்சியினுடைய பேச்சாளனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
எங்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் நான் பாராளுமன்றத்தில் இருந்த பொழுது அதனுடைய பேச்சாளனாக நான் நியமிக்கப்பட்டேன். அதுக்கு பிற்பாடு நான் பாராளுமன்றத்துக்கு நான் போக முடியாமல் போன பொழுது திரும்ப சுமந்திரன் அதுக்கான ஆளாக நியமிக்கப்பட்டார். இப்பொழுது இது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக வருவதற்கு காரணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாதையில் இருந்து சுமந்திரன் பிறழ்ந்து வேற வேறு, அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் அல்லது இலங்கை அரசாங்கத்தை ஒரு பாதுகாப்பவர்களாகவும் செயற்படுகிறார்கள். அவ்வாறான துணியில் ஒரு தமிழ் தேசியத்திலிருந்து மக்கள் தமிழ் மக்களை அகற்றக்கூடிய வகையில் அவரது கருத்துக்கள் அமைகின்றன என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டுக்கள் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்தும் அவரது கட்சிக்குள்ளிருந்தும் வந்திருக்கிறது என்று சொன்ன அடிப்படையில் தான் இந்த கேள்விகள் எழுகின்றது. ஆனால் ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமா ஒரு பேச்சாளனாக நியமிக்கப்பட்டால் அரசாங்க கட்சியோ அல்லது ஆளும் தரப்போ அல்லது எதிர்த்தரப்போ அல்லது எந்த ஒரு கட்சியோ அவர்கள் தனது கட்சி ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்களது கட்சி கருத்துக்களைத்தான் கூறக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறுதான் உலக கட்சியில கருத்துக்களை சொல்றது சரி. இப்ப என்னுடைய கேள்வி வெளிப்படையாக கேட்டால், அவரால் ஒரு முடிவெடுக்க முடியுமா அல்லது முடிவெடுக்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தினை செலுத்த முடியுமா? கட்சியின் தலைமை அல்லது அந்த கூட்டு கட்சி, இப்போ நீங்கள் இருக்கக்குள்ள கூட்டு, அந்த கூட்டு கட்சிகளினுடைய தலைமைகளுடைய உடன்பாடு என்பது அங்கே முக்கியமானது. அந்த கூட்டு கட்சிகளினுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் இவர் செயல்பட்டீங்களா அல்லது உங்களால் தன்னிச்சையாக நீங்கள் செயல்படக்கூடியதா இருந்ததா? இல்லை, நிச்சயமாக இல்லை. எடுக்கிற முடிவுகளை வெளியிடுவது, அந்த எடுக்கின்ற முடிவுகளை அட்வொகேட் பண்ணுவது, கூட்டாக எடுக்கக்கூடிய முடிவுகளை சொல்வது, நிச்சயமாக நான் தனித்து முடிவுகள் எடுக்க முடியாது, தனித்து நான் அழுத்தங்கள் கொடுக்க முடியாது. அவ்வாறான அதிகாரங்கள் எதுவும் எந்த ஒரு பேச்சாளனுக்கும் கிடையாது. ஆகவே ஒரு கட்சி ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்கின்ற பொழுது அதற்குள் வரக்கூடிய முடிவுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, அதனை சரியான ஒரு பாஷையில் மக்களுக்கு சொல்வது, விளக்கமாக சொல்வது, அந்த கடமைகள் தான் இருக்கே தவிர நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் அவரோட தன் தோன்றித்தனமான முறையில் செயற்படுவதற்கான எந்த ஒரு அதிகாரமும் அவருக்கு கிடைக்காது. உங்களுக்கும் சுமந்திரனுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? இப்போ சுமந்திரன் தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தனித்து உங்களுக்கு பிறகு பேச்சாளராக வருகிறார், ஆனால் அவர் தனித்து தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறார் அல்லது முடிவுகளில் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய் செல்வாக்கு செலுத்துகிறார் என்கின்ற கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்குது, அல்ல அந்த குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ அது மாதிரியான விஷயங்கள் உங்களால் செய்ய முடியாது. உங்களுக்கும் சுமந்திரனுக்கு ஒரே பதவியில் இருந்தீங்க, என்ன வித்தியாசம் அங்கே இருந்தது? நான் நம்புகின்றேன் அதுக்கு முக்கியமான அது சுமந்திரன் மாத்திரம் காரணம் அல்ல. நிச்சயமாக சுமந்திரனுக்கு அதுக்கான அதிகாரங்களை சில சமயம் சம்பந்தன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். சுமந்திரன் அவர் ஒரு சர்வதேச கோஆர்டினேட்டராகவும் பேச்சாளனாகவும் இப்படி பல்வேறுபட்ட பொறுப்புகள் அல்லது டெசிக்னேஷன்ஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன் அவர்களுடைய தலைமை என்பது, முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய தலைமை என்பது அவருக்கு மிக அதிகமான பொறுப்புகளை கொடுத்திருந்தது. ஆகவே அவர் தான் தான் ஒரு டிசிஷன் மேக்கர் என்று சொன்ன ஒரு கருதும் அளவிற்கு அவருடைய செயற்பாடுகளும் இருந்தது. அவர் அதனை செய்தார் என்றுதான் நான் நம்புகின்றேன். அதனை கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு மாவு சேனாதிராஜா அவர்களோ அல்லது கூட்டமைப்பினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய யாருமோ கேள்வி கேட்பதாக இருக்கவில்லை. ஆரம்பத்தில் நாங்கள் அந்த கேள்விகளை கேட்டோம், ஆனால் பிறகு நாங்கள் கட்சியை விட்டு வெளியேறதுக்கு பிற்பாடு அந்த கேள்விகளை கேட்கக்கூடிய வகையில் திரு சித்தார்த்தன் அவர்களோ அல்லது செல்வம் ரைக்கல்நாதன் அவர்களோ இருக்கவில்லை. ஆகவே அவர்கள் அந்த எடுக்கிற முடிவு சரியென்று அவரும் யோசித்தார். தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் தன்னுடைய செயற்பாடுகள் சரியென அவரும் யோசித்தார். அதனை எல்லோரும் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் யோசித்தார். இன்றைக்கு வரைக்கும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அந்த கருத்துக்களை வந்து விமர்சிக்கிறதும் கேள்வி கேட்கறதையும் நீங்கள் செய்யணுங்க. இதை கட்சிக்குள்ளே இருந்தே சுரேஷ் செய்திருக்கலாமே என்று ஆதங்கப்படக்கூடிய உங்களுடைய உருவாக்கத்தில் சந்தோஷப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கணும். அந்த கேள்வி என்றைக்காவது நியாயமாக பார்த்துருக்கிறீங்களா? இல்லை, நான் உண்மையாகவே நான் 2002 இந்த கட்சியை ஆரம்பித்ததிலிருந்து 2017 நான் இந்த கட்சியை விட்டு வெளியேறும் வரையில் உள்ளுக்கு இருந்து தான் போராடினேன். ஆனால் அதனை பதிவு செய்வதற்கோ அதற்கான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குவதற்கோ தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பெரிய கட்சி என்று சொல்லக்கூடிய தமிழிசு கட்சி தயாராக இல்லை, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறினார்கள். அவ்வாறு திட்டவட்டமாக கூறியதுக்கு பிற்பாடும் இரண்டாவதாக அன்று அவர்கள் எடுத்த நிலைப்பாடுகள், ஒன்று வடகிழக்கு இணைப்பு பற்றி புதிய அரசியல் சாசனத்தில் எதுவும் பேசப்படவில்லை என்பதும்,
அதே போல வடகிழ அதே போல புதிய அரசியல் சாசனம் வருகின்ற பொழுது பௌத்தத்திற்கு முதலிடம் என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதும், இறுதியாக ஒற்றையாட்சி இல்லை சுயாட்சி என்ற விஷயத்தில் அவர்கள் எடுத்த பிழையான தீர்மானங்கள் என்பதும், இது தொடர்பாக நாங்கள் சம்பந்தனுடன் ஒரு விரிவாக பேசிய பொழுது இதுகளை பற்றி பேசவே வேண்டாம், பௌத்தத்துக்கு முதலிடம் என்பது தயவு செய்து அதை பற்றி பேச வேண்டாம், பேசினால் எல்லாம் குழம்பிவிடும், வடகிழக்கு இணைப்பை பற்றி பேச வேண்டாம், அங்கே என்ன சொன்னால் முஸ்லீம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை போன்ற கருத்துக்கள், அதாவது அந்த விஷயங்கள் தொடர்பாக பேசவே அவர்கள் தயாராக இல்லை என்று சொன்ன ஒரு நிலை வந்த பொழுது, இதற்கு மேலும் அந்த கூட்டணியில் அல்லது அந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிப்பது சரியாக இருக்காது என்ற நிலவரத்தில் தான் நாங்கள் 2017 அதனை விட்டு வெளியேற வேண்டிய, நீங்களா தான் வெளியேறினீங்க, உங்களை விலக்கு இல்லை சரியா? இல்லை, நாங்களா தான் வெளியேறணும். சரி, இப்போ இதே நிலை இப்போ காணப்படுகின்ற வேளையில் நீங்கள் குறிப்பிடுகின்ற சில நபர்களுக்கான அந்த பவர், அவர்களுக்கான அதிகாரங்கள் என்பது குறைக்கப்படுகின்றது என்கின்ற சில கருத்துக்களும் இருக்கிறது. அப்படி இருக்கைக்குள்ள ஒரு பக்கம் தென்னிலங்கையில் ஒரு மிகப்பெரிய ராஜபக்ஷ ரெஜிமென் என்கிற ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அரசாங்கம் அங்கே வந்திருக்கிறது. எதிர்த்தரப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டு ஒன்று வர வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு. இப்போ அண்மை காலத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ப்ளோட்டலோ போன்றவர்கள் கூட சொல்லியிருந்தார்கள், தாங்கள் தொடர்ந்து சுமந்திரன் அந்த பதவியில் இருப்பாரா இருந்தால், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் என்ற பதவியில் இருப்பாரா இருந்தால் தாங்கள் பிரிஞ்சு போய் தனித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ யாரோடையும் சேருவீங்களா அல்லது கூட்டுகள் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், உங்கள் கஜேந்திரகுமாரோட நாங்கள் பேசுகிறோம், அவரும் கொஞ்சம் சமைச்சு காட்டுறாருன்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படுது. இப்போ உங்கள் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு மாதிரி தான் கஜேந்திரகுமார் போன்றவர்கள் ப்ரொட்டலோ மீதும் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆனால் இப்போ ஒரு தேவை கருதி ஒரு பெரிய ஒரு கூட்டொண்டு வரப்போகிறது என்று சொன்னால் எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? நீங்கள் திருப்பி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கூறைக்குள்ளே போக வாய்ப்பு இருக்கா அல்லது இது மாதிரியான ஒரு கூட்டுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒரு பரந்துபட்ட கூட்டணிக்கான தேவை இருக்கிறது என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேவை என்பது நிச்சயமாக இருக்கிறது. தமிழ் மக்களினுடைய நலன்களில் அக்கறைப்படுவோர் அந்த ஒரு மெகா கூட்டணி என்று சொல்லி சொல்லுங்க, அப்படி ஒரு பரந்துபட்ட கூட்டணி ஒன்று அவசியம். ஆகவே அதை யாரும் புறந்தள்ளிவிட முடியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விஷயம், இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள் ஒரு பாரிய இழுபறியும் பாரிய பிரச்சனைகளும் போய்கொண்டிருக்கின்றது. முதல், அவர்கள் தங்களுடைய வீட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கின்றது. இரண்டாவதாக, ஏறத்தாழ இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு 2002 இன்றைக்கு 2020 18 வருஷங்கள், நான் நம்புகின்றேன் வந்து இந்த காலத்துக்குள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இன்னும் ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பாகத்தான் இருக்கின்றது. அதுக்கென்று சொன்ன ஒரு 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 கான்ஸ்டிடியூஷன், அதுக்கென்று சொல்லி சொன்ன ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கென்று சொன்ன சில கோட் ஆஃப் கண்டக்ட் எதுவுமே கிடையாது. ஆகவேதான் சுமந்திரனோ அல்லது ஸ்ரீதரனோ அல்லது வேறு யாருமோ தாங்கள் விரும்பியவாறு செயற்படக்கூடிய சூழ்நிலை அதன் காரணமாகத்தான் உருவாகும். ஆகவே கூட்டமைப்பு கண்டு சொன்ன ஒரு யாப் இருக்கமாக இருந்தால் அந்த யாப்பின் பிரகாரம் தான் யாரும் இயங்க வேண்டி இருக்கும். கூட்டமைப்பு கண்டு சொல்லி ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கமாக இருந்தால் அதன் பிரகாரம் தான் யாரும் இயங்க வேண்டி இருக்கும். அது இதுவரை இல்லை. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விஷயங்களை சீர்திருத்தமாக இருந்தால் அதனுடன் நாங்கள் பேச மாட்டோம் என்பதால் அதனுடன் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதனை அவர்கள் செய்வார்களா என்பது எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான், இரண்டாவது, செல்வமோ டெலோ செல்வமோ அல்லது சித்தார்த்தனோ பேச்சாளர் பதவியை அவர்கள் விடாவிட்டால் நாங்கள் வெளியேறுவோம் என்று கூறுவது, அவர்கள் இப்படி தொடர்ந்து பல தரவும் பேசி இருக்கின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் மிக இலகுவாக அவர்கள் அதனை விட்டு வெளியேறுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவ்வாறு வந்தாலும் கூட அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் சேர்ந்து போகிறார்களா, தனித்து போகின்றார்களா, அல்லது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியுடன் போகின்றார்களான்னு தெரியாது. இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஊடகங்களை பொறுத்தவரையில் அவர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எதுவும் நடந்து முடிந்தால் தான் தெரியும். நிறைவாக ஒரு கேள்வி, கொஞ்சம் சுருக்கமாகவே அந்த பதிலை எதிர்பார்க்கிறேன் என்றால், கடந்த காலங்களில் உங்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு உங்களிடம் கேட்பது பொருத்தமாக இருக்கும். குறிப்பாக தமிழர் விடுதலை கூட என்ன, நீங்கள் ஒரு பெரிய கூட்டணியை விரும்புகின்ற ஒருவர், தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தலைவர் ஆனந்த சங்கரி, நீங்கள் விக்னேஸ்வரன் எல்லாரும் வாங்கும் நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். ஆனால் கடந்த காலத்தில் அவரோடு இருந்து தான் நீங்கள் இப்போ இந்த புதிய கூட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இது தொடர்பாக பேசுகின்ற வேளையில்
தமிழர் விடுதலை கூட்டணியின் சிரேஷ்ட தலைவர்கள் ஒருவராக இருக்கும் அரவிந்தன் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சுரேஷுக்கு கடிதம் அனுப்புறோம், ஏன் நீங்கள் எங்கிட்ட கூட்ட விட்டு போறீங்கள் என்று சொல்லிட்டு, இதுவரைக்கும் எழுத்து மூலமாக எங்களுக்கு எந்த ஒரு நிலையையும் அவர் சொல்லவில்லை. இது ஒரு தேர்தலுக்காக வைக்கப்பட்ட கூட்டு போல் அவர் தேர்தல் முடிஞ்சவொன்னே போயிட்டார் என்ற ஒரு கருத்து அரவிந்தன் நிகழ்ச்சியில் வந்து முன்வைத்திருந்தார். சுரேஷினுடைய பதில் என்ன இதுக்கு? அவர் நிச்சயம் அவர் எங்களுக்கு ஒரு கடிதம் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தவர்கள், நான் அந்த கடிதத்துக்கு பதில் அனுப்பவில்லை என்பதும் உண்மை. அதுக்கான பதில் தேவையில்லை என்று சொன்ன அடிப்படையில் தான் அந்த பதிலை நான் அனுப்பவில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு ஜனநாயக முறையின்படி அங்கு செயற்பட முடியும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் திரு ஆனந்த சங்கரி அவர்கள் அவ்வாறான ஒரு ஜனநாயக வழிமுறைக்கு இடம் கொடுப்பவராக அவரும் இருக்கவில்லை. அவரை பொறுத்தவரை தான் விரும்பிய விஷயங்கள் செயற்படுத்தப்பட வேண்டும் என்ற விஷயத்தை மாத்திரம்தான் அவர் கருத்தில் கொண்டவராக இருக்கின்றார். ஆகவே அதற்கான ஒரு பதிலை எழுத வேண்டும் என்று சொன்ன தேவை நிச்சயமாக இல்லை. அரவிந்தன் இலங்கைக்கு வந்த பொழுது தேர்தல் காலகட்டத்தில் என்னை சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த விடயம் சம்பந்தமாகவும் என்னுடன் பேசியிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது அரவிந்தன் கூட அங்கிருந்து வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை தான் இப்பொழுது அங்கே தோன்றி இருக்கின்றது. அரவிந்தன் தானாக வெளியேற வேண்டும், இல்லாவற்றால் அவரை வெளியேற்ற வேண்டும் தான் ஆனந்த சங்கரி கூறியிருக்கின்றார். ஆகவே அவர் என்ன பொறுத்தவரையில் அவருக்கும் திரு சம்பந்தரையா போன்றோர் எல்லோரும் 87-88 வயசை கடந்தவர்களாக இருக்கின்றார்கள். வயது முதிர்ந்தவர்கள், அவர்களுக்கு நாங்கள் ஒரு முதியோருக்கான மரியாதை கொடுக்க வேண்டும், அதே போல மக்களுக்காக அவர்களும் செயல்பட வேண்டும். ஆனால் அதே சமயம் வந்து அவர்களுடைய கருத்துக்கள், கொள்கைகள், நடைமுறைகள் ஏற்புடையதாக இல்லை என்பதுதான் உண்மையான விஷயம். நிச்சயமா இவ்வளவு நேரமும் எங்களுடைய கேள்விகளுக்கு, மக்கள் சார்பாக நாங்கள் முன்வைத்த கேள்விகளுக்கும் பதிலளித்ததற்காக இபிஆர்எல்எஃப் கட்சியினுடைய தலைவரும் அதேபோல் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினுடைய பங்காளி கட்சிகளுடைய தலைவர்களுமாக இருக்கக்கூடிய திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன், உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். நன்றி. 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 வணக்கம். கட்சிகள் பிளவுபடாமல் ஒன்றாக இருக்க வேண்டும், அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கான அபிலாஷைகளை வென்றெடுக்க வேண்டும். அதற்கு எதிர்வரும் காலத்தினுடைய அரசியல் என்ன சொல்ல போகணும் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் பேசலாம். நன்றி. வணக்கம்.